सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां। ओम श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तो पुनः पुनः पुकारस्पन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाभवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। विवेक चूडामणि मंगलाचरण। सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः को नाम बन्ध कथमेष आगतः कथं प्रतिष्ठास्य कथं विमोक्षः कोऽसावनात्मा परमः क आत्मा तयोर्विवेकः कथमेतदुच्यताम् ஸ்லோகம் 173 74 சேர்த்து படிக்கலாம். தேகாதி சர்வ விஷயே பரிகல்ப்ய ராகம் बध्नाति तेन पुरुषं पशुवद्गुणेन वैरस्यमत्र विषवत् सुविधाय पश्चात् एनं विमोचयति तन्मन एव बन्धात् तस्मान्न मनः कारणमस्य जन्तोः बन्धस्य मोक्षस्य च वा विधाने बन्धस्य हेतुर्मलिनं रजोगुणैः मोक्षस्य शुद्धं विरजस्य विरजस्तमस्कम् मोक्षस्य शुद्धं विरजस्तमस्कम् शिष्यन् வந்து விவேக சூடாமணியில முதல்ல வந்து குரு கிட்ட வந்து சரணடைஞ்சு தனக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பிரச்சனை அல்லது சம்சாரம் அதுக்கு வந்து உலகத்தில் எந்த விஷயத்தை என்ன பண்ணினாலும் ஸ்வயமாக யோசித்து ஐடியாஸ் பண்ணி அந்த பரிகாரம் பண்ணி இந்த பரிகாரம் பண்ணி இந்த பூஜை பண்ணி இந்த விஷயம் பண்ணி அப்படிலாம் பண்ணினா இந்த மூல சம்சாரமானது நீங்க முடியாது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுண்டு இது வந்து குரு சாஸ்திர உபதேசத்து மூலியமாக தான் இதுக்கு வழி அப்படின்னு புரிஞ்சுண்டு குருக்கிட்ட வந்து சரணடைகிறோம்.
சரணடைஞ்ச பிறகு இந்த சம்சாரத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இதை ஈஸியா பண்ணிடலாம், ஞானத்தினால இது பர்மனண்டா நீங்கிடும்னு குரு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து, ஆத்ம ஞானத்தினால தான், சாஸ்திர ஞானத்தினால தான் இதுக்கு வழி அப்படின்னு சொன்ன உடனே சிஷ்யன் வந்து 7 கேள்வி கேட்கிறான். அதுதான் இந்த ஸ்லோகத்துல படிச்சோம். கோ நாம பந்தஹ கதமேஷ ஆகதஹ கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்ஷஹ கோ சாவனாத்மா பரமஹக ஆத்மா தயோர் விவேகஹ. பந்தம் என்றால் என்ன, பந்தம் எப்படி வந்தது, அதுக்கு காரணம் என்ன, அது எப்படி இருந்துட்டே இருக்கு, அதுலேருந்து எப்படி முக்தி, எது ஆத்மா எது பரமாத்மா, ஆத்மா அனாத்மாக்கு எப்படி விவேகம், எது அனாத்மா எது ஆத்மா, ஆத்மா அனாத்மாக்கு எது விவேகம் அப்படிங்கிற 7 கேள்வி. அதில் நம்ம வந்து 7வது கேள்வி பார்த்துட்டு அந்த ஆத்மா அனாத்மா விவேகம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எது ஆத்மா எது அனாத்மாங்கிற தெளிவான நிச்சயம் பண்ணப்பட்ட அறிவு நமக்கு கொடுக்கறது. அப்போ எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, எப்படி தத்துவபோதம் பேசிஸில் குரு ஆரம்பித்தாரோ, ஏன்னா டைரக்டாக வந்து இது ஆத்மான்னு சொல்லிட்டா அப்படியா அப்படின்னு அப்படியே இருக்குமே தவிர, அந்த அறிவும் அனாத்மான்னு ஒன்று இருக்குது அதை நீக்கணுங்கிற விஷயமே ஏற்படாது. அனாத்மாவை நிற்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அனாத்மா நான் தவறா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். என்ன ஃபண்டமெண்டலா அப்படின்னா, நான் யாருங்கிற விஷயத்துல தவறும் நான் யாருங்கிற விஷயத்துல குழப்பமும் சாதாரணமா இருக்கு, அது எல்லாருக்குமே இருக்கு, பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறதுனால எல்லாருமே நார்மலா இருக்கும். ஒரு பிரச்சனைனா நார்மலா இருக்க முடியாது இல்லையா, அதை எப்படி தீர்க்கலாம் அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துல அதிகமாக மனசை செலுத்தி அதிகமாக நம்ம அதில் ஈடுபடுவோம். ஆனால் அது பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறையா நமக்கு வந்து நிறைய ஜென்மம் எடுத்து நிறைய புண்ணியம் தேவைப்படுறது. அந்த பிரச்சனை வந்து வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, இது ஃபண்டமெண்டலாக என்னை பற்றின தவறான அறிவுங்கிறது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய புண்ணியமும் அனுகிரகமும் தேவைப்படுறது. அதனால தான் துர்லபம் திரயமே வைத்தத்துன்னு படித்தோம். 3 விஷயம், மனுஷத்துவம் முமுக்ஷுத்துவம் மகாபுருஷத்துவம். முமுக்ஷுத்துவம் எப்படி வரும், எப்படி முமுக்ஷு வரும்னா, மோட்சத்தில் இச்சை. எது மோட்சம், ஏன் மோட்சத்தில் இச்சை வர வேண்டும்னா, இந்த சம்சாரத்தை புரிஞ்சாதான் இதுலேருந்து விடுபடணுங்கிற இச்சை வரும். புரியுறது இல்லையா, கிளியரா? அதனால மோட்ச இச்சாங்கிறது அதுவும் தேவ அனுகிரகத்தில் ஏற்படக்கூடியதுன்னு நம்ம புரிஞ்சுட்டு, அப்படிப்பட்ட சிஷ்யன் கூட நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, சிஷ்யன் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா அது எப்படி என்ன அர்த்தம்னா, நம்மளும் சேர்ந்து அந்த விஷயத்துல டோட்டலாக நம்மளும் அந்த சிஷியனாக இருந்துட்டு இங்கே பண்ணிட்டு இருக்கோங்கிறது நமக்கு இத்தனை நேரம் கிளியராக இருக்கும் இல்லையா. அப்படி அப்போது கடைசி கேட்ட கேள்வி, ஆத்மா அனாத்மா விவேகம் அப்படின்னா என்னென்னா, பஞ்ச கோஷத்தை எடுத்துக்கிறார். நேற்றுக்கு பார்த்தா மாதிரி எது கோஷம் அப்படின்னா, எங்கே வந்து என்னுடைய ஐடென்டிட்டி, எங்கே வந்து அந்த தவறான எண்ணம் எந்த மாதிரி விஷயத்துலலாம் ஏற்படும் அப்படின்னா, அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம், இது எல்லாத்துலேயும் நான்கிற கிளைம் வந்து கண்டினியூஸாக இருக்கு. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா, சாஸ்திரம் டீச்சிங் எப்படி அமையிறதுன்னா, இந்த பஞ்ச கோஷத்தை டீட்டெயிலாக பார்த்துட்டு இது எப்படி நீ ஆக முடியும் இது எப்படி நீ ஆக முடியும்னு பார்த்துட்டு வரோம். அதில் அன்னமய கோஷம் என்னெல்லாம், அன்னமய கோஷம் எப்படிப்பட்ட விஷயமா இருக்குது, அதுக்கப்புறம் ஆத்மா வந்து எப்படிப்பட்ட விஷயம் அல்லது என்னுடைய ரியல் நேச்சர் எப்படிப்பட்டதுன்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதில் வந்து அன்னமயம் கண்டிப்பாக நான் இல்லைன்னு எல்லாருக்கும் கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் பிராணமயத்தை வந்து அதே அன்னமயம் மாதிரி தான் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக 2-3 விஷயம் சொல்லி, இந்த பிராணமயமும் நானாக இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ கடைசியாக இல்லை, இப்போ நடுவில் நடுவில் இருக்கோம். 5 கோஷத்தில் மனோமயத்தில் வந்து நம்ம கடைசியாக 173 ஸ்லோகம், 73வது ஸ்லோகம் பார்த்து முடித்தோம். இப்போ மனசு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு, மனசு வந்து எப்படி செயல்படுறதுன்னா, என்னுடைய ஞானேந்திரியங்கள் மூலியமாக எல்லா விதமான அனுபவத்தை ரிசீவ் பண்ணி, எல்லா விதமான உலகத்தில் இருக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அது கேதர் பண்ணின்னு இருக்கு. அந்த மனோமயம் எப்படி இருக்கா அப்படின்னா, எல்லா விதமான பந்தத்துக்கு காரணமாக இருக்கு. எல்லா விதமான இந்த சம்சாரம் இத்தனை நேரம் பார்த்துன்னு வரமோ அது மனசு தான் காரணம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்துன்னு வரோம். இப்படி மனசு காரணம்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, எப்போ மனசு இருக்கோ
அண்மைய வெத்திரேகம் நம்ம போன கிளாஸ் படித்தோம் இல்லையா. எப்போ மனசு இருக்கோ அப்போ சம்சாரமானது இருக்கு. எப்போ மனசானது ரிசால்வ் ஆகிறதோ, எப்போ மனசு ஒடுங்கிறதோ அப்போ வந்து ஆனந்தமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சுஷுப்தி அவஸ்தாவை கொடுத்தார். கரெக்டா, ஆழ்ந்த தூக்க நிலையில மனசு எப்போ ஒடுங்கி இருக்கோ அப்போ எப்படி இருக்கு நமக்கு, அப்பாடா அப்படின்னு இருக்கு. கரெக்டா, ஆனா அதே சொப்னத்திலேயோ ஜாகிரத அவஸ்தாலேயோ எப்படி இருக்கு அப்படின்னா, மனசு இருக்கிறது தெரிஞ்ச உடனே அல்லது மனசு வந்து ஆக்டிவா இருக்கிறது எப்படி தெரியறதுன்னா, ஏகப்பட்ட விஷயம், எல்லா விதமான கன்ஃபியூஷன், எல்லா விதமான துக்கம் துயரம், எல்லா ராகத்வேஷம் எல்லாமே மனசுல மேனிஃபெஸ்ட் ஆகிறது. அதனால என்ன பண்றோம், அதுக்கு உட்பட்டவனாயி எல்லா விதமான கஷ்டத்தை எனக்குன்னு அனுபவிச்சுட்டு இருக்கோம். கரெக்ட். இப்போ ஃபண்டமெண்டலா என்ன பண்றதுன்னா, எல்லா கஷ்டத்தையும் எல்லா விதமான என்ன எல்லா விதமான பிரச்சனை அந்த மாதிரி எல்லா விதத்தையும் வேதாந்தம் நீக்கிடுமா அப்படின்னா, வேதாந்தம் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணாது. ஐயோ, அப்போ எதுக்கு வந்து படிக்கணும், எதுக்கு வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, வேதாந்தம் என்ன பண்ணுறதுன்னா, எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு இல்லை அப்படிங்கிற அறிவை நமக்கு கொடுக்கறது. அதனால் என்ன ஆகிறது, பிரச்சனைன்னு ஒன்று நினச்சிண்டு பிரச்சனை எனக்குன்னு ஒரு நினைப்பு இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே போயிடும். அப்போது பிரச்சனை ப்ராப்ளம்ங்கிறது வந்து டிசால்வ் ஆகிடுறது, சால்வ் பண்ணாமல் டிசால்வ் பண்ணிடுறோம் அப்படிங்கிற டோட்டல் விஷன் நமக்கு இந்த வேதாந்தம் கொடுக்கறது. அதனால் இது எல்லாமே சத்தலாக இருக்குது. இது எல்லாமே நிறைய காலம் இதுக்கு செலவு பண்ணி, டைம் செலவு பண்ணி என்ன, இதுக்கு வந்து நம்ம நிறைய படிக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நம்ம இருக்கோம் சரியா. அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன இப்போ இந்த பந்தம் மனசுனால பந்தம் அப்படின்னு நிரூபணம் பண்ணிட்டு, அப்போது எப்படிப்பட்ட மனசு வந்து நமக்கு இந்த பந்தத்திலேருந்து முக்தியை கொடுக்கும், எப்படிப்பட்ட மனசு வந்து இந்த பந்தத்தில் நம்மளை அதிகமாக ஈடுபடுத்தும், அந்த பந்தம் எப்படி நமக்கு மனசில் வெளிப்படுறதுன்னு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதை தான் நம்ம பார்த்தோம். அப்போது நம்மளுடைய ஃப்ரெண்டு, நம்மளுடைய நண்பன் இந்த மனமே, நம்மளுடைய எதிரி இந்த மனமே. அப்போது நம்மளுடைய மனசே வந்து நமக்கு எதிரியாகவும் நமக்கு நண்பனாகவும் அமையிறது. அப்போ எப்படிப்பட்ட மனசு வந்து நமக்கு நண்பனாகவும் எப்படிப்பட்ட மனசு நமக்கு எதிரியாகவும் இருக்கும் அப்படின்னா, எந்த மனசு வந்து நமக்கு பந்தத்தில் ஈடுபடுத்துகிற மாதிரி அல்லது இந்த அஜ்ஞான அத்தியாச விஷயத்தில் அதிகமாக உழண்டு அந்த சம்சாரத்திலேயே நம்மளை வச்சிருந்து அதிலேயே இருந்து அப்படியே நம்மளை வைக்கிறதோ, அப்படிப்பட்ட மனமானது நமக்கு எதிரியாகவும், அதே நேரத்தில் இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு இதுலேருந்து என்ன நான் என்ன பண்ணினா இந்த விஷயத்துலேருந்து எனக்கு பர்மனண்ட் நிவர்த்தி கிடைக்கும், இந்த மோட்சத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை அதில் அதிகமாக ஈடுபட்டு அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுவே வாழ்க்கையோட லட்சியமாக வைத்து அதில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறக்கூடிய மனமானது எப்படி இருக்குது, நமக்கு ஃப்ரெண்டாக இருக்குது, நமக்கு நண்பனாக இருக்குது. நான் யார் அப்படிங்கிற விஷயத்த புதுசாக வந்து ஏதோ ஒன்று தெரிஞ்சுண்டு ஏதோ புதுசாக அடைய வேண்டிய அறிவு கிடையாது. நான் யாராக இருக்கேனோ அதை உணர்வது தான் மோட்சம். அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நான் யாருங்கிற விஷயத்தில் ஏகப்பட்ட லேயர்ஸ் ஆஃப் எரர்ஸ், லேயர்ஸ் ஆஃப் தவறுகள் நடந்திருக்கு. அந்த ஒரு தவறாக நீக்கிறதுக்கு மனசுக்கு போதுமான அளவு பக்குவமும் மெச்சூரிட்டியும் வலுவும் ஸ்ட்ரெங்க்த்தும் தேவைப்படுறது. அந்த மனசை வலுப்படுத்துறதுக்கு தான் என்டையர் ரிலீஜியஸ் லைஃப், அந்த மனசை வலுப்படுத்துறதுக்கு தான் என்டையர் தியானாதிகள், எல்லா விதமான சாதனைகள்லாம் ஒரே ஒரு ஐட்டத்தை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்காக மட்டும்தான். எல்லா விதமான சாதனையும் நம்ம பண்ணுறது வந்து ஞானத்தை கொடுக்காது, எல்லா சாதனையும் மனப்பக்குவத்தை கொடுக்கும். அப்போ எந்த மாதிரி சாதனை ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னா, சிரவணம், மனநம், நிதித்தியாசனம் அல்லது ஞான யோகம் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். வேற எல்லா விதமான கர்மத்தில் நம்ம பண்ணுறக்கூடிய எல்லா சாதனைகளும், எவ்வளோ பெரிய யஜ்ஞம் யாகம் என்ன தான் நம்ம பண்ணினாலும், இது எல்லாமே நம்மளை இந்த ஞான யோகத்துக்கு ரெடி பண்ணுமே தவிர இந்த முக்தியை கொடுத்துராது. அதனால இந்த ரிலீஜியஸ் லைஃப்லாம் நமக்கு வேஸ்டா, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா, இது இல்லாமல் ஞான யோகத்துக்கு போக முடியாது. அதனால ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஆனால் எதுக்கு எதுங்கிறத நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டோம்னா, ஒரு ஒரு காரியம் பண்ணும்போது இந்த காக்னிஷனோட நம்ம பண்ணுவோம், இந்த பிரார்த்தனையோட பண்ணுவோம் கிளியரா.
அதுதான் அப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படினா எப்படிப்பட்ட மனசு வந்து வலுவற்ற மனசு அல்லது வீக் மைண்ட்னா எதெல்லாம் ராக த்வேஷத்தின் பிடியில இருக்கோ எதெல்லாம் லைக் டிஸ்லைக்ல இருக்கோ எதெல்லாம் பற்றுக்கு பற்றுள்ள மனசா இருக்கோ எல்லா இடத்துலயும் போய் ஒட்டிண்டு ஈஷிண்டு நிறைய விஷயத்துல வந்து ராகம் த்வேஷம் இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி விஷயம் இருந்தா எனக்கு சந்தோஷம் இந்த மாதிரி விஷயம் இல்லேனா சந்தோஷம் இந்த மாதிரி விஷயம் இருந்தா துக்கம் இந்த மாதிரி விஷயம் இல்லேனா துக்கம் இப்படி மனசு வந்து டோட்டலா இருந்ததுன்னா இதுக்கு பேரு ராகி மைண்ட் அப்படினு பார்த்தோம் அப்போ இதில இருந்து என்ன பண்ணணும் அப்படினா அந்த மனசு ஸ்லோவா 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 நம்ம பக்குவப்படுத்தி எல்லா விதமான நம்மளுடைய அட்டாச்மென்ட் அல்லது எல்லா விதமான லைக்ஸ் என்ன பண்ணணும் அப்படினா இதெல்லாம் இருந்தாகணும் அப்படிங்கற நினைப்புல இருந்து இதெல்லாம் இருந்தா பரவாயில்லை இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கறதுல இருந்து இதெல்லாம் இல்லனா பரவாயில்லை அப்படின்னு அந்த கண்டிஷன்டு அல்லது அந்த பைண்டிங் மனசுலேருந்து கொஞ்சமா நம்ம எடுத்துட்டு இருந்தா ஓகே இல்லைனாலும் ஓகேங்கிற பக்குவத்தை நம்மளால ட்ரெயின் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிப்பட்ட மனசை நமக்கு ரெடி பண்ணணும் அப்படிப்பட்ட மனசு தான் ரிலேட்டிவா நிறைய சாந்தியா இருக்கும் அப்படிப்பட்ட மனசை தான் நம்ம ஒருமுகப்படுத்தி அதை வந்து சாஸ்திரத்திலையும் உபதேசத்திலையும் விசாரம் பண்றதுக்கான தகுதி ஏற்படும் அப்ப நான் மனசு மனசுன்னு சொல்றது வந்து டோட்டலா இந்த மனோமயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் சரியா அததான் இங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எதெல்லாம் தார்மீகமான இச்சையோ அதெல்லாம் எப்படி பண்ணணும் அது அட்டாச்மெண்டா இல்லாம இதெல்லாம் இருந்தே ஆகணும்னு இல்லாம இதெல்லாம் இருந்தால் சௌகரியமா இருக்கும்னு ப்ரிஃபரன்ஸா மாத்தணும் ராக பரிகல்பிய என்ன மாதிரி மனசு எல்லாம் மனசு என்ன பண்றது அப்படின்னா எது வீக் மைண்ட் அப்படின்னா எல்லா விதமான விஷயத்துல வந்து எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ல நமக்கு அட்டாச்மெண்ட்டை உண்டாக்குறது இது இருந்தே தீரணம் இது இருக்கவே கூடாதுங்கிறது வந்து அட்டாச்மெண்ட் மைண்ட்னு சொல்றோம் அல்லது ராகத்வேஷத்தின் பிடியில் இருக்கக்கூடிய மனம்னு சொல்றோம் புரியுதா அப்போ அதெல்லாம் என்ன பண்ணணுமா இதெல்லாம் புருஷம் பத்னாதி இது ஒருத்தனை வந்து பந்தப்படுத்துறது இதுதான் சம்சாரம் அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்தி அதுல இருந்து என்ன பண்ணணுமா அப்படிப்பட்ட மனசை எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா வைராகியமுடைய மனம் அல்லது விராகி மைண்டு இந்த பற்றிலேருந்து விடுபட்ட மனம் அல்லது இந்த பற்று ஏற்படாத அளவுக்கு மனசை ப்ராப்பரா வச்சுக்கக்கூடிய அப்படிப்பட்ட மனம் அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் வைரஸ்ய வைராகியம் அப்படிங்கிற எப்படி வைராகியம்ங்கிறது அப்புறம் பார்க்கலாம் அப்போ அப்படிப்பட்ட வைராகியமான மனசு தான் என்ன ஆகும் அந்த வைராகியமான மனசுல தான் வந்து எதுல நான் அதிகமா வாழ்க்கைய எப்படி அமைச்சுக்க வேண்டும் எதுல மனசை செலுத்த வேண்டும் எந்த மாதிரி விஷயத்துக்கு எந்த மாதிரி நோக்கத்தை கொண்டு நான் வாழ்க்கைய பண்ண வேண்டும் எப்படி கோல் என்ன அப்படிங்கிற முடிவு பண்ணுறதுக்கே பேசிக்கா ஓரளவுக்கு ராகத்வேஷத்தை கண்ட்ரோல் பண்ண மனசு வேணும் இல்லைன்னா கோல் செட் பண்றதே கஷ்டமா இருக்கும் ஏன்னா நமக்கு 1008 விஷயம் நமக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு இருக்கும் இதுதான் லட்சியம் அப்படின்னு பண்றதுக்கு நிறைய நமக்கு மனசுக்கே வலு வேண்டும் சரியா அது வந்து பேசிக் பிகினிங் பாயிண்ட் அதுக்கப்புறம் டோட்டலா வந்து ஒரு குவாலிஃபைடு பர்சன் அல்லது இந்த ஞான யோகத்துக்கு தகுதி உள்ள பர்சன் எப்படின்னா விவேக வைராக்கியம்னு முன்னாடி சொன்ன மாதிரி அடுத்த ஸ்லோகத்திலையும் அதை சொல்ல போறாரு அப்படிப்பட்ட மனசு தான் விமோச்சயத்தி பந்தாத் இந்த பந்தத்திலேருந்து எந்த பந்தத்தை நம்ம ரெகக்னைஸ் பண்றோமோ எந்த பந்தமானது இருக்கிற மாதிரி இருக்கோ அந்த பந்தத்திலேருந்து மனசை விடுபடுத்துறதுக்கு இப்படிப்பட்ட மனசு தான் வேண்டும் அல்லது ராகத்வேஷத்தின் பிடியில் இல்லாமல் ராகத்வேஷத்தை தன் கண்ட்ரோல்ல வைத்துக்கொள்ள அப்படிப்பட்ட மனம் தத் மனஹா ஏவ விமோச்சயத்தி பந்தார் அப்படின்னு 173 ரொம்ப அழகா சொன்னார் அதே விஷயத்தை எப்படி சொல்ல போறாரு அப்படின்னா இந்த மாதிரி அப்படிப்பட்ட மனசு தான் என்ன பியோர் மைண்டுன்னு சொல்ல போற எப்படிப்பட்ட மனசு வைராக்கியமுடைய குவாலிஃபைடு இத்தனை நேரம் எந்த மனசு வந்து மோட்சத்தை கொடுக்கணும்னு பேசினோமோ அப்படிப்பட்ட மனசு தான் நமக்கு குவாலிஃபைடு மனசு அதுதான் சுத்தம் மனஹா அப்படின்னு சொல்ல போற அப்படிப்பட்ட மனசு இல்லாமல் அல்லது ராகத்வேஷத்தின் பிடியில் உட்பட்டு எல்லா விதமான சம்சாரத்தை அனுபவிக்கிற மனசை வந்து மலினம் மனஹா அப்படின்னு சொல்லப்படுறது அல்லது அழுக்குள்ள மனசு அப்படின்னு சொல்லப்படுறது எது அழுக்குங்க எது அழுக்குன்னா எல்லா விதமான காம குரோத இது எல்லாமே ராகத்வேஷம் இது எல்லாமே மனசுடைய மலினத்தை கொடுக்கறது அழுக்க குறிக்கிறது அல்லது வீக்னஸ் குறிக்கிறது புரியுறது இல்லையா என்னுடைய
மனசு எப்படி இப்போ என்னுடைய ஸ்வரூபத்தை கிளைம் பண்ணுறதுக்கும் அந்த ஞானத்தை அடையிறதுக்கான வழிமுறையில் போக முடியாத அளவுக்கு தடையாக எந்த மனம் இருக்கோ அது வீக் மைண்டு அல்லது மலினம் மைண்டு மனிலம் மனஹா அப்படின்னு சொல்கிறது. அதே வேதத்தில் வேறு பாஷையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதே விஷயத்த எது சுத்தம் மனஹா அப்படின்னா எது சாத்வீகமான மனசோ அது சுத்தம் மனஹா, எது வந்து ராஜசீகமான மனசோ அது வந்து மலினம் மனஹா. அப்படி தான் இந்த டெவலப்மெண்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா 174வது ஸ்லோகத்தில் தஸ்மாத் இந்த நேரம் சொன்னது இல்லையா 173 மட்டும், அதனால் மனம் அஸ்ய ஜந்தோஹோ பந்தஸ்ய விதானே காரணம். விதானம் அப்படின்னா உற்பத்தி பண்ணுறது அல்லது உருவாக்குறதுக்கு, சரியா? என்னது அப்படின்னா தஸ்மா தேர்ஃபோர் ஜந்துஹு. ஜந்துஹுன்னு யாரை சொல்கிறார்? யார் ஜந்துஹு அப்படின்னா ஜந்துஹுனா எல்லா விதமான நம்மளை மனுஷால வந்து ஜந்துன்னு சொல்கிறான், சரிம்மா? அப்போது ஒரு இடத்துல வந்து என்ன ஆகிறது, தேவர்களுக்கெல்லாம் நம்ம பசு அப்படின்னு ஒரு உபநிஷத்தில் வருது, தேவானாம் பசுநாம் அப்படின்னு. நம்ம இந்த ஞான மார்க்கறதுக்கு ஃபுல்லாக வந்துட்டோம், ஞானத்தை அடைஞ்சிட்டோன்னா தேவர்களுக்கு ஒரு பசு கம்மியாயிடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது, ஞான ஸ்துதி பண்ணி சாதகனை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக, சரியா? அப்போ ஜந்துஹு ஜந்துனாம் நரஜன்ம துர்லபம்னு முதல் ரெண்டு ஸ்லோகத்தில் படித்தோம் இல்லையா? அப்போது இருக்கிற எல்லா விதமான ஜீவராசியை ஜந்துன்னு தெரிஞ்சுட்டு அதில் மனுஷ ஜீவராசி அவ்வளோ துர்லபம் அப்படின்னு அங்கே சொல்லிது இல்லையா? அதே ஜந்துஹு அந்த ஜந்துஹு அப்படிப்பட்டவனுக்கு தஸ்மாத் மனம்தான் எல்லா விதமான பந்தங்கள் உற்பத்தி பண்ணுறக்கூடிய காரணமாக இருக்கு. எப்படிப்பட்ட மனசு அப்படின்னா ஞானம் அற்ற அஜ்ஞானத்தில் அத்தியாசத்தில் இருக்கக்கூடிய மனம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், சரியா? மனசு தான் அப்படின்னாக்க அப்புறம் ஞானத்தையே மனசு என்ன பண்ணுறது, மனசை வந்து அப்புறம் முக்கியமாக என்ன பார்த்தோம், இப்படிப்பட்ட மனசு நம்ம எடுத்து போட வேண்டாம், மனசு இல்லாமல் மனசை அழிக்க முடியாது, மனசை அழிக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம், அதெல்லாம் தவறான கருத்துக்கள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். அப்போ இந்த மனசே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மனசே அழகாக நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்மளை அந்த மனசை வந்து பக்குவப்படுத்தி அந்த மனசையே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் முக்கியமான விஷயம். அது தத் மோக்ஷ். ஏன்னா அதுதான் இங்கே சொல்கிறாரு, எந்த மனம் வந்து பந்தத்துக்கு காரணமாக இருக்கோ அதே மனம்தான் மோக்ஷத்துக்கும் காரணமாக இருக்கு. தத் மோக்ஷஸ்ய விதானே அஸ்ய காரணம். அதே மனசை தான் ஒழுங்கான விதத்தில் பயன்படுத்தி அதே மனசு அந்த கரணத்தை பயன்படுத்தி தான் நம்ம மோக்ஷத்தை அடையிறோம் அல்லது அந்த பந்தத்திலேருந்து விடுபடுறதான அதே மனம்தான். அப்போது நமக்கு அந்த கரணம் இந்த மொத்த ஞானத்தை அடையணும் அதெல்லாம் இந்த ஜெர்னி பண்ணணும்னா மனம் இல்லாமல் எப்படி பண்ணுறது? இந்த கிளாஸை கேட்டு அதை விசாரம் பண்ணி அதை புரிஞ்சுட்டு திருப்பி திருப்பி கேள்விகள் நிறையா கேட்டு அப்படிப்பட்ட மனசை வந்து ப்ராப்பராக பண்ணணும். அப்போது இங்கே சொல்கிற மாதிரி இந்த மலினம் அல்லது மலினமாக இருக்கக்கூடிய அந்த கரணம் அல்லது அந்த மனசை வந்து என்ன பண்ணணும், சுத்தமாக்கணும் அல்லது சாத்விகமாக பண்ணணும் அல்லது மனசை வந்து ப்ராப்பராக வந்து இந்த விஷயத்துக்காக ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ பந்தசிய ஹேத்துகு மலினம் ரஜோகுணகி. இந்த பந்தம் ஏவா அப்படின்னா அந்த பந்தமுடைய மனசுன்னு எதை சொல்கிறதுன்னா மலினம் மனஹா. அதுக்கு என்ன காரணமாக ரஜோகுணகி குணகி போடுறாரு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், மனசுக்கு மூணு விதமான குணம் இருக்குது. ஒன்று வந்து சத்துவகுணம், ரெண்டாவது ரஜோகுணம், மூணாவது வந்து தமோகுணம். அப்போது ரஜோகுணகின்னா ரஜசு தமசு ஆதிக்கமாக இருக்கக்கூடிய மனம். எது ரஜசு தமசு அப்படின்னா, எது ரஜஸ் அப்படின்னா எல்லா விதமான ஆக்ஷன் மனசளவில் அப்படியே ஓடிண்டே இருக்கும். அடுத்தது என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணணும், அப்போ என்ன பண்ணணும், இதெல்லாம் என்ன பண்ணலாம், இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது எப்படி மனசை வந்து சப்ஜெக்டில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், புரியுது இல்லையா? அது ராஜசீகம். சில நேரம் என்ன பண்ணுவா, சில பேர் கிளாஸுக்கு வந்த உடனே அப்படியே 5 நிமிஷம் கழிச்சு அப்படியே தூங்கிவிடும், அது ஒரு விதமான தமசு. சில பேருக்கு என்னாகும், சொல்லறதே வந்து புரியாமல் இருக்கும் இல்லை டோட்டலாக ஆப்போசிட்டாக புரிஞ்சுப்பான். இது எல்லாமே அவளை குத்தம் சொல்லலை, அந்த மனசு வந்து அவ்வளோதான் அதுக்கு கேப்பபிலிட்டின்னு சொல்லி காட்டுறது, புரியுது இல்லையா? அப்போது எங்கெல்லாம் வந்து ரஜஸும் தமசும் பிரதானமாக இருக்கோ மனசில் அங்கெல்லாம் என்ன ஆகிறது அப்படின்னா ஞானம் ரிசீவ் பண்ணுறதுக்கு அறிவை ரிசீவ் பண்ணுறதுக்கு தடையாக இருக்குது.
மைண்ட் அஜிட்டேட்டடா டென்ஷனா அப்படிலாம் இருந்ததுன்னா சாதாரண விவகாரத்திலே ஒருத்தர் சொல்றது வந்து சரியா புரியறதுக்கும் ப்ராப்பரா இல்ல இல்ல என்ன சொன்ன என்ன சொன்ன அப்படின்னு நாலு வாட்டி கேட்கறதுக்கும் சொன்னதை மறந்து போறதுக்கும் ஃபண்டமெண்டலாவே இவ்வளோ நமக்கு அனுபவம் இருக்கு. இது வந்து எப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் சூக்மையா சூக்ம தர அப்படிங்கிறது உபநிஷத். அது என்ன பத்தின சட்டலான விஷயம், ஒரு ஆப்ஜெக்டா இதை காட்டக்கூடிய விஷயம் இல்லை. ஆத்ம ஜானம் அவ்வளோ சட்டலாக அவ்வளோ சூக்மமா இருக்கு. அப்போ எப்படிப்பட்ட நல்ல கல்ச்சர்டு பக்குவமான நல்ல ரிஃபைன்டு மைண்டு நமக்கு தேவைப்படுறது. அது அதுக்கு எப்படிப்பட்ட மனசுன்னா ரஜோ தமசு இல்லாத மனம் அப்படின்னு சொல்றாருங்க. ரஜோ குண தமோ குண ரஹித மனம். எப்படி ரஜோகுணம் தமோகுணம் இல்லாமல் இருக்க முடியும்? இப்போ நான் பேசுகிறேன் கரெக்டாக, பேசுகிறதுக்கே கொஞ்சம் ரஜோகுணம் வேணும். நீங்கள் இப்போ சில பேர் எழுதி பேர் மினிமம் காரியம் செய்கிறதுக்கு உட்கார்றது எழுந்துறது எல்லாமே ரஜோகுணம், கிரியாசக்தியை குறிக்கிறது. அதுக்கப்புறம் பாடிக்கு ப்ராப்பராக ரெஸ்ட் வேணும், இல்லைனா டோட்டலாக ஆப்போசிட் ஆகிடும் உடம்பு. அப்போ தமசும் கொஞ்சம் தேவை. இப்போ தமோகுணம் ரஜோகுணம் இல்லாமல் இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம் சாதாரணமாக, உனக்கு பிபி இருக்கா, உனக்கு சுகர் இருக்கா அப்படின்னு கேட்போம். அப்போனா என்ன அர்த்தம், அவள் என்ன சொல்லுவா, எனக்கு பிபி இல்லை சுகர் இல்லை. அந்த ஆன்சர் தப்பு. ஏன் தப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிபி சுகர் இல்லாமல் உடம்பு அனது இருக்க முடியாது. ரத்தத்துக்கு ஒரு விதமான பிளட் ப்ரெஷர் இருக்கணும், அதே மாதிரி அதே ரத்தத்தில் வந்து சுகர் கண்டென்ட்டு இருக்கணும், இல்லாமல் இல்லை. ஆனால் என்ன கேட்குறோம், பிபி இருக்கா சுகர் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆகிறது அப்படின்னா, உனக்கு பிபி நார்மலாவோட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, சுகர் வந்து சுகர் கேட்கும்போது யூஸ்வலாக சுகர் அதிகமாக இருக்கா அப்படின்னா கேட்போம். அப்போது இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம், எல்லாம் நார்மலாக இருக்குதுன்னு அர்த்தம். புரியுது இல்லையா? அதனால் இங்கே அதே மாதிரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரஜோகுண தமோகுணம் அற்ற மனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மனசை எது வந்து ஞானத்துக்கு தடைபடாத அளவுக்கு இருக்கா, அப்படி இருக்கா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மோக்ஷஸ்ய ஹேதுகு சுத்தம் மனா அப்படின்னு சொன்னால், இது ராகத்வேஷம் கம்மியாகவும் அல்லது ராஜசீக தாமசீக அந்த இது கம்மியாகவும் மனம் வந்து சத்துவ பிரதானமாகவும் இருக்கிறது. அப்போது மோக்ஷஸ்ய ஹேது எப்படி ரஜஸ்தமஸ் கம்மியாகவும் சத்துவம் பிரதானமாகவும் இருக்கிறது. சாத்துர்வர்ணியம் மயா சிஷ்டம் குணகர்ம விபாகஷா அப்படிங்கிற கரெக்டா. அப்போது நான் வர்ணத்திலையும் ஆசிரமத்தையும் எப்படி பிரிச்சிருக்கேன்னா, குணத்தை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கேன் அப்படின்னு கீதையில சொல்றேன். அது எப்படி அப்படின்னா, யார் பிராமணனா, யார் சத்துவ பிரதானமாக இருக்கானோ அவன் தான் பிராமணன். இங்கே குண பிராமணனை சொல்றது. நம்ம சமுதாயத்தில் அதை ஜாத்தியில் கன்வெர்ட் பண்ணி எப்படி இல்லாமல் நிறைய மிஸ்கன்செப்ஷன்லாம் ஏற்பட்டுருது. எது பிராமணன்னா, யார் வந்து சுத்தம், யார் சாத்விகமாக இருக்காலோ அவா பிராமணா. புரியுதா? இங்கே குண பிராமணனை குறிக்கிறது. அல்லது இந்த ஞானத்துக்கு இந்த லட்சியத்தை முடிவு பண்ணி இதற்காகவே பயணம் செய்யக்கூடிய, இதற்காக என்னெல்லாம் தகுதி தேவையோ அதெல்லாம் அடைஞ்சு எப்படி வாழ்க்கை வந்து வேத நெறி வாழ்க்கையாக இருக்க முடியறதோ அது எல்லாமே குண பிராமணனை குறிக்கிறது. அதெல்லாமே சத்துவ பிரதானமான மனசை குறிக்கிறது. அதுலேருந்து நமக்கு என்ன இண்டிகேஷன் இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னா, எந்த மனம் நமக்கு வந்த காரணம்னு நம்ம படிக்கிறோமோ அதே மனத்தை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த பந்தத்திலேருந்து முக்தி அடைய முடியும். அப்படி முள்ளால் தான் எடுக்கணும் அப்படி சொல்கிறார் இல்லையா சில இடத்துல சாதாரணமாக சொல்லும்போது. அப்போது அதே மனசை வந்து சரியான முறையில் ஈடுபடுத்தி அதிலேயே நம்ம வந்து அதையே யூஸ் பண்ணி இந்த ஞானத்தை அடையிறோம். அதனால தான் கீதையில் பார்த்தீங்கன்னா குணத்ரய விபாக யோகான்னு ஒரு அத்தியாயத்தை சொல்லி எப்படி மனசை வந்து சத்துவத்தில் வச்சுக்க முடியும், எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்கு வர வேண்டும், எப்படிப்பட்ட வேல்யூஸு வர்ச்சியூஸ்லாம் நம்ம கொண்டு வந்திருந்தால் அந்த மனசு இந்த ஞானத்துக்கு தகுதியாகவும் பாத்திரமாகவும் ஆகிறது அப்படின்னு அங்கே நம்ம படிக்க போகிறோம். படித்தவா இருப்பேன். அதனால் இங்கே சத்துவ பிரதானமான மனசு இருந்தால் தான் அது மோட்சத்துக்கு ஹேது அப்படின்னு நீங்கள் வந்து திரும்பி இதே விஷயத்தை வலியுறுத்துகிறார். அடுத்தது என்னது, 175. விவேக வைராக்கிய குணாதிரேகா, விவேக வைராக்கிய குணாதிரேகா,
அசுத்தத்வமாசாத்ய மனோ விமுக்தயை பவத்யதோ புத்திமதோ முமுக்ஷோ தாப்யாம் த்ருடாப்யாம் பவிதவ்யமக்ரே அப்போ இங்க என்ன சொல்றார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மனசை வந்து நம்ம நம்மளுடைய அந்த கரணத்தை வந்து ப்ராப்பரா நமக்கு இந்த ஞானத்துக்கான தகுதி உடைய மனமா ரெடி பண்ணணும் கரெக்டா அதுக்கப்புறம்தான் இந்த செல்ஃப் நாலேஜ் அப்படின்னு எடுத்து சொல்றாரு அப்போ இந்த சாத்விக மனம்னு எது சொன்னோமோ அப்படிப்பட்ட மனசை நம்ம கொண்டு வரணும் அப்போ எப்படி எனக்கு சாத்விகம் இருக்கா இந்த மனசு வந்து சாத்விகமா இருக்கான்னு எப்படி செக் பண்றது பிபின்னா ஒரு மீட்டர் போட்டு இங்க செக் பண்றா கரெக்ட் அதே மாதிரி டெம்பரேச்சர்னா தெர்மாமீட்டர் இருக்கு அது மாதிரி மனோமீட்டர்னு ஏதாவது இருக்கா இல்ல மனோமீட்டர் இருந்தா நல்லா இருக்கு அந்த மனோமீட்டர் என்ன பண்ணும் இமேஜின் பண்ணி பாருங்களேன் இந்த மனோமீட்டர் வச்சுட்டு அவன் மனசுல என்ன நினைக்கிறா இந்த மனசு எப்படி இருக்கு எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நம்ம மொபைலுக்குள்ள வந்திருக்குன்னா நல்லா இருக்கும் என்ன பண்ணுவோம் அந்த மொபைல்ல போய் ஒருத்தர் பேரை போடுவோம் பேரை போட்ட உடனே டக்குன்னு போய் அவளுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு வந்ததுன்னா எப்படி இருக்கும் சூக்ம சரீரம் இது அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா சரி ஆனால் இமேஜின் பண்ணி சும்மா நினச்சி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு மனோமீட்டர் அப்படின்னு என்ன தெர்மாமீட்டர் மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாதப்பா இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா எப்படி நம்மளுடைய மனம் சாத்விகமாக இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா விவேக வைராகிய விவேக வைராகிய குண அதிரேகாத் சுத்தத்வம் ஆசாத்ய எப்படி மனசு சாத்விகமான மனசு எப்படி ஏற்படுமா அல்லது மனசு சாத்விகமாக இருக்குன்னு எப்படி புரியுமா அப்படின்னா விவேக வைராகிய குண அதிரேக அல்லது விவேக வைராகியங்கள் அதிகமாவுடைய மனம் என்னது விவேக வைராக்கியம் விவேக வைராக்கியம் சொல்லிண்டே இருக்கேலே எங்களுக்கு அது தெரியவே தெரியாதே அப்படின்னு சொன்னேன்னா பெஞ்ச் மேல நிக்க வைப்பேன் ஸ்கூல்ல எல்லாம் பெஞ்ச் மேல பனிஷ்மெண்ட் இல்ல நிக்க வச்சு பிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு பெஞ்ச் மேல நிக்க வைப்பா இல்லையா ஏன்னா இதை நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம் விவேக சூடாமணியில் ஆரம்பத்தில் எப்படிப்பட்ட சிஷ்யன்னு சொல்லும்போது சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி அப்படின்னு படிச்சுட்டோம் என்னெல்லாம் சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி எது சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி என்ன சாதன சதுஷ்டய சதுஷ்டயம்னா நாலு என்ன நாலு நீங்கள் சொல்கிறதுக்காக கேட்குறேன் இதை நான் கேட்குறதே உங்களுக்கு இன்சல்ட்டாக இருக்கும் விவேக வைராகிய ஷட்க சம்பத்தி சமாதி ஷட்க சம்பத்தி முமோக்ஷுத்வம் இந்த நாலு குணங்கள் அல்லது இந்த நாலு தகுதி உடையவன் இந்த நாலு சம்பத்தி உடையவன் தான் குவாலிஃபைடு மைண்ட் அதுல ரெண்டு எடுத்து சொல்றாருங்க புரியுறதா விவேக வைராகிய எது விவேகம் அப்படின்னா எது நித்தியம் எது அநித்தியம் எது நிரந்தரம் எது நிரந்தரமற்றது அப்படி நமக்கு தெரியறதா புரியறதா அப்போ என்னெல்லாம் நம்ம உலகத்துல ஈடுபடுறோமோ நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் எல்லா விதமான கர்மமா இருக்கட்டும் அந்த கர்ம பலனா இருக்கட்டும் நம்ம அடைஞ்ச விஷயம் எல்லாமே எப்படி இருக்கு அநித்தியம் நிரந்தரமற்றதாக இருக்கு இதை நன்னா இதை வந்து சொல்றது இல்லை ஆமா ஆமா கஷ்டத்தில் இருக்கும்போது அப்படியே யோசிச்சு பார்க்கறது இல்லை யோசிச்சு பார்க்கலாம் எல்லாமே கரெக்டு ஆனால் இதை தெல்ல தெளிவா அறிவா இருக்கணும் நமக்கு அப்போ இந்த அநித்தியம் எப்படி வெளிப்படும்னா நம்ம என்ன விதமான விஷயம் பண்ணா கூட என்ன அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு பந்தகத்துவம் பந்தப்படுத்தக்கூடிய விஷயமாகவும் அதிருப்திகரம் கரெக்ட் இது வந்தகத்துவம் அதிருப்திகரம் அப்புறம் இந்த இந்த விஷயம் வந்து டீட்டெயிலாக நமக்கு வந்து இருக்கு அதுதான் நமக்கு வெளிப்படுறது புரியுறது இல்லையா அப்போ அனித்யம் வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் தெரியும் என்ன பண்ணாலும் ஒரு அதிருப்தியோட இருக்கும் அதை வந்து நம்ம மைண்ட் படுத்தும்
கரெக்டா அப்புறம் துக்கம் கலந்து சுகமா இருக்கும் இந்த மூணு விஷயம் நமக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும் புரியுதா அப்ப ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துண்டு இது அநித்தியமா இருக்கு அப்படினு புரிஞ்சிண்டு எது நித்தியம் அப்படினு தெரிஞ்சிக்கிறது ஆத்மாதான் நித்தியம் அப்படினு தெரிஞ்சிக்கிறதுக்கு பேர் விவேகம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த நித்தியம் தான் என்னுடைய கோல் இந்த ஆத்ம ஞானம் தான் மோட்சம் தான் என்னுடைய கோல் அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லா புரியணும் அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் கோல் தான் எனக்கு பிரைமரி கோல் சரியா இந்த விஷயம் தான் எனக்கு பிரைமரி கோல் விவேக வைராக்கியம்னா என்ன அர்த்தம் என்னுடைய பிரிடாமினன்ட் அல்லது நம்பர் ஒன் இன்னும் கூட சொல்லலாம் ஒரே கோல் என்னது அப்படின்னா இந்த மோட்சம் அப்படி இருந்து இன்னொன்று கூடவே எல்லா விதமான மெட்டீரியல் கோல்ஸ்லாம் ஒரு ஸ்டெப்புக்கு ப்ரையாரிட்டி வந்து மோட்சம் மிச்சதெல்லாம் அந்த கோல் அந்த மோட்சத்துக்காக மிச்ச எல்லா கோலும் நம்ம அதற்கு சாதனமாக அமைச்சிருக்கோம் அப்போ மெட்டீரியல் கோல்ஸ் வந்து செகண்டரியாகவும் மோட்சம்ங்கிறது வந்து கோல் வந்து பிரைமரியாகவும் அப்படிப்பட்ட மனம் இருந்ததுன்னா அது சுத்தம் மனஹா அல்லது விவேக வைராக்கியமுடைய மனம் அப்போ இந்த விவேக வைராக்கியம் எனக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா இதை வந்து விவேக சூடாமணியில் டீட்டெயிலாக சொல்லியாச்சு தத்துவ போதத்துலையும் டீட்டெயிலாக சொல்லியாச்சு ஓகே அப்போது தத்துவ போதம் கிளாஸ்லாம் நீங்கள் பேசிக்காக நீங்கள் நிறையா கேட்கலாம் அது யூடியூப்லேயும் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனலில் வந்து உங்களுக்கு அது அவைலபிளாக இருக்கு யாருக்கு தெரிஞ்சுக்கணும்னு இச்சை அதிகமாக இருக்கோ இதை நீங்கள் ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இங்கே அதை வந்து சொல்லறதுக்கான அனுமதி கிடையாது ஏன்னா நம்ம 173 ஸ்லோகம் முடிச்சுட்டு வந்துட்டோம் இதெல்லாம் 25-30 அந்த மாதிரி ஸ்லோகம் இங்கே வந்து சரியா சரி அதனால நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க இங்கே என்ன சொல்கிறாருன்னா விவேகம் வைராக்கியம் உடைய மனம்தான் எது இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய மனம் அதிரேகம் இதெல்லாம் அதிகபட்சம் உடைய மனம்தான் சுத்தம் மனஹா அது எப்படி விவேகம் எப்படி அடையிறது அடுத்த கேள்வி நமக்கு தோணும் நேச்சுரலாக கரெக்டாக அது என்ன இங்கே ஹிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதே இந்த கிளியர்னஸ் இந்த இந்த அநித்தியம் நித்தியம் சொல்கிறேன் இல்லையா எது நிரந்தரம் அப்படிங்கிற கேள்வி நம்ம நல்லா யோசிக்கணும் உங்களை வேர்ல்டு டூர் என்ன யூனிவர்ஸ் டூர் சோலார் சிஸ்டம் டூர் மில்கிவே டூர் அதுக்கப்புறம் கேலக்சி டூர் எல்லா டூருக்கும் நான் அமுச்சு வைக்கலாம் நித்தியமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து காட்டுங்க இது நான் இந்த கேலக்சிலேருந்து கொண்டு வந்தேன் இது நித்தியம் அப்படின்னு சொல்லவே முடியாது புரியுதா அப்போது மொத்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் எப்படி இருக்குன்னா அநித்தியமாக இருக்குது அதுன்னு கிளியராக புரிஞ்சுக்கணும் அப்போ எது நித்தியங்கிற சர்ச் அதுதான் மோக்ஷ இச்சான்னு சொல்கிறது இந்த குவெஸ்ட் இந்த தேடுதல் எது நித்தியம் அப்படின்னு தேடி 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 பார்த்தா அது நான் தான்ப்பா அது நீ தான் அப்படின்னு உபதேசமானது நடக்கும் எப்படிப்பட்ட நித்தியம்னு எல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம ஆத்மாலாம் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த ஞானம்தான் அப்போது அதனால் எப்படி இருக்கணுமா இந்த அநித்தியத்தை புரிஞ்சுட்டு இதுதான் நித்தியம்ங்கிறத விவேகம் அது எப்படி ஏற்படும் அப்படின்னா நம்மளுடைய என்டையர் சமய வாழ்க்கை அல்லது ரிலீஜியஸ் லைஃபு எவ்வளவோ சத்சங்கத்தில் நம்ம ஈடுபடுறோம் இல்லையா பாராயணம் பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் எல்லா விதமான ஸ்லோகம் பாராயணம் எல்லாம் தியானம் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் எப்படி பண்ணிடுறோம் ஏதோ ஒரு காமியத்தை வச்சு நம்ம பண்ணுறோம் ஏதோ ஒரு ரீசன் எங்கள் அத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லா விஷயமும் இதெல்லாம் சரியாகணும் அதெல்லாம் சரியாகணும் என்னங்க எங்களெல்லாம் நன்னாவையே எல்லாரையும் நன்னாவையே அப்படின்னு காமியத்திலேயே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா எனக்கு நிறைய புண்ணியம் வரணும் இல்லையா உடம்புக்கு எதுவும் ஆகிடக்கூடாது சில பேர் என்ன எனக்கு படக்குன்னு போயிடணும் இப்படிலாம் நிறைய காமியம் இருக்கும் அப்போது நிறைய காமியம் அப்படிலாம் இருந்தது அப்படின்னா அப்படிப்பட்ட சமய வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படின்னா நமக்கு புண்ணியத்தை கொடுக்கறது நமக்கு வந்து அந்த கர்மாக்கு எவ்வளோ பண்ணினோமோ அதுக்கேற்ற மாதிரி பலனை கொடுக்கறது அதுக்கேற்ற மாதிரி வேற ஜென்மாவானது கண்டினியூ ஆகிறது அப்போது அதே சமய வாழ்க்கையை எப்படி வந்து நம்ம விவேக வைராக்கியம் உற்பத்தி அளவுக்கு எப்படி பண்ண முடியும்னா அப்படின்னா என்ன நம்ம எப்படி பண்ண முடியுமா அப்படின்னா இந்த கர்மா வந்து கர்மத்துடைய பலன் அல்லது இந்த கர்மா வந்து எனக்கு இந்த புருஷார்த்தத்தை கொடுத்துடணும் மோக்ஷ லட்சியத்தை கொடுத்துடணும்
மோட்சம் வந்து எனக்கு ப்ரிடாமினண்டா இருக்கணும், இந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இதற்காக தான் எல்லா கர்மமும் இருக்குன்னு தெரிஞ்சுண்டு அதற்கான முயற்சியில தொடர்ந்து அதே கர்மாவை நம்ம பண்ணினோமே ஆனால் அதே கர்மா எப்படி ஆகிறது அப்படின்னா காமியமானது நிஷ்காமியமாகிறது. லட்சியத்துக்காக நம்ம பண்றோம் அப்படிங்கிறது வந்து அது நிஷ்காமியமா மெச்சூர் ஆகி அதே கர்மமானது கர்ம யோகம் ஆகிறது, யோகமா ஆகிறது அந்த கர்மம். அப்படிப்பட்ட கர்ம யோகம் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை பண்ண பண்ண நமக்கு வந்து இந்த விவேக வைராக்கியமானது நேச்சுரலா இருக்கு. அதனாலதான் இப்படியெல்லாம் அப்படிலாம் நீங்க பண்ணதுனாலதான் இந்த மாதிரி கிளாஸுக்கு நம்ம தொடர்ந்து இதுக்குள்ள வந்துருக்கோம். ரொம்ப நாளா ஒரு வருஷம் ஆக போறது இப்போ இல்லையா, விவேக சூடாமணி ஆரம்பிச்சு தொடர்ந்து தொடர்ந்து நம்ம இதுக்கு வந்துட்டு இருக்கோம். எல்லா கிளாஸுக்கும் அட்டன் பண்ண முடியறது புரியுறதோ? இது எல்லாமே இந்த புண்ணியத்தோட பலன். இங்க என்ன பண்றோம், இங்க ஆழமா நம்ம ஆனால் கேட்கிற விஷயத்தை புரிஞ்சுட்டு என்ன அதிகமா இந்த விஷயத்துல ஈடுபடுறது தான் இது நம்மளுடைய புத்திசாலித்தனம். இனிமே வழியை காட்டிட்டார் நம்மளுடைய கர்ம பலன் ஆண்டவன் தேவானுகிரகம் ஏத்துக்கம் சொல்லியிருக்கு இல்லையா, இதுதான்ப்பா வழின்னு காட்டியாச்சு. இனிமே போகிறது போகாதது ரிட்டர்ன் வந்துடுறது அப்படிங்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம அப்போ கர்மயோக பிரதான லைஃப் ரிலீஜியஸ் லைஃப் அதை வந்து அழகா வந்து ஒரு கிரகஸ்தனுக்கு பஞ்ச மகா யஜ்ஞம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இது நிஷ்காமிய கர்மத்துல வருது. என்னுடைய டியூட்டி எப்படி பண்ணணும், ஒரு கான்ட்ரிபியூஷனா பண்ணணும், ஒரு சமர்ப்பணமா பண்ணணும், ஒரு கிராட்டிடியூட் பாவத்தோட பண்ணணும். இது தேவயஜம் ரிஷியஜம் பித்ரயஜம் மனுஷயஜம் பூதயஜம் என்ன நடுநடுல மறந்து போயிடுறீங்களா அப்படின்னா நீங்க நீங்களும் சொல்றது எனக்கு கேட்கறது, அதனால நிறுத்தி நிறுத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்படி பஞ்சமகா யஜ்ஞமா பண்ணோம் அப்படின்னா பரீட்ச லோகான் கர்மச்சிதான் பிராமணஹா நிர்வேதமாயா புரியுதா? அப்போ இந்த கர்மத்தை பண்ணி இந்த கர்ம யோகத்தை நல்லா வைதிக வாழ்க்கையில நல்லா இருந்து இந்த கர்மத்தோடைய டோட்டல் விஷயம் எது நித்தியம் எது அநித்தியம்னு, கர்மம் வந்து அநித்தியம் அதோடைய பலன் அநித்தியம், அதனால எது நித்தியமோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையோட லட்சியம்னு இந்த டோட்டல் அநித்திய விஷயத்துல வைராக்கியம் அடைந்து குரு கிட்ட போய் சரணடைஞ்சு இதை படிக்கிறது புரிஞ்சிருக்கிறது தான் இந்த வாழ்க்கையோட ஒரே வழி. இதற்கு பேரு விவேக வைராக்கியம் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட மனம்தான் என்ன ஆகிறது, விமுக்தைஹி பவதி, இந்த மோக்ஷத்துக்கு ஃபிட்டா இருக்கு. ஃபிட் ஃபார் மோக்ஷா அப்படின்னு சொல்ல முடியும்னா எது ஃபிட்னஸ் டெஸ்ட் அப்படின்னா இந்த விவேக வைராக்கியமுடைய மனம்தான் விமுக்தைஹி பவதி மனம், தகுதியான மனம் இந்த விவேக வைராக்கியமுடைய மனம்தான் இந்த மோக்ஷத்துக்கு தகுதி. அத்தஹா அதனால அந்த விவேக வைராக்கியங்கள் அடைந்த பிறகுதான் இந்த ஞானம் கேட்கிற விஷயம் இந்த வேதாந்தமானது நமக்கு பயன்படும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா கேட்டிருக்கு ஆனா எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியலையே புரியலே இப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்கும். புரியுறது இல்லையா? அப்போ எப்போ இது ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா ஆகும்னா எப்போ விவேக வைராக்கியமானது முழுமையா இருக்கும். அக்ரேகே தாபியாம் திருடாபியாம் பவித்தவ்யம். அதனால என்ன சொல்றார் சங்கரர் ஆச்சாரியர் என்ன சொல்றார், அதனால தாப்யாம் விவேக வைராகியங்களா அந்த சாதன சதுஷ்டயத்தை என்ன சொன்னோமோ இவை ரெண்டும் மிச்ச எல்லாமே முன்னாடி இதை தகுதிப்படுத்திக் கொள்ளணும், இது இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், திருடாபியாம், எப்படி திருடாபியாம், திருடமா இருக்கணுமா, எப்படி இருக்கணும். போன ஸ்லோகத்துல வைரஸ்ய வைரஸ்யமற்ற விஷவத்து சுவிதாய பஷாத், வைரஸ்யம் எப்படி இருக்கணுமா, வைராக்கியம் விஷவத்து அப்படிங்கிறது. எது விஷவத்து, உங்களுக்கு வந்து ஒரு காஃபியில விஷத்தை போட்டு கொடுத்தா அது விஷம் இருக்குன்னு தெரிஞ்சா எப்படி 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 வேண்டான்னு சொல்லு அந்த காஃபிய, ஐயோ காஃபி கொடுக்குறா நம்மளால குடிக்க முடியலையே அப்படின்னு புலம்புறதுல இல்ல, தெளிவா இது எனக்கு வேண்டாம் இது எனக்கு ஹிதம் பண்ணாது இது எனக்கு வேண்டாம்னு எவ்வளவு தெல்ல தெளிவா அறிவுல விஷம் இருக்குன்னு விவேகத்துல காஃபி வேண்டான்னு வைராக்கியத்துல எப்படி சொல்றோமோ விஷவத்து அப்படி திருடமா இருக்கணுமா, திருடாபியாம் அப்படி இருந்ததுன்னா இந்த முமோக்ஷு எதை தேடுகிறானோ அந்த விஷயமானது அப்போ உனக்கு ஃபுல்லா இது கிடைக்கும். விவேக வைராக்கியம் திருடாபியாம் பவித்தவ்யம் அப்படி இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுனாதான் இந்த மனமானது, அப்படிப்பட்ட மனம் எப்படி மனமா இருக்கிறது,
சாத்வீக மனமா இருக்கிறது. அப்படிப்பட்ட மனம் மலின மனமாக இல்லாமல் சுத்த மனமா இருக்கு, சுத்த சத்துவத்துல இருக்கு அப்படின்னு சொல்றார். அடுத்தது என்னது? 176. இது எல்லாமே இதெல்லாமே முக்கியமான ஸ்லோகம். நம்மளுடைய ஜர்னிக்கும் நம்ம என்ன எங்க இருக்கோம் அப்படின்லாம் பார்த்துட்டு இதை கேஜ் பண்ணிட்டு நம்ம போறதுக்கு அழகா இங்கே சொல்லி கொடுக்குறாரு. அதனால ஜாக்கிரதையா இதை புரிஞ்சுக்கணும். மனோநாம மகாவ்யாக்ரஹ விஷயாரண்யபூமிஷு சரத்யத்ர ந கச்சந்து சாதவோ யே முமுக்ஷவஹ. அப்போ அப்படிப்பட்ட தகுதி உடையவனுக்கு, அப்படிப்பட்ட முமுக்ஷுக்கு, அப்படிப்பட்ட சாதகனுக்கு எச்சரிக்கை. காஷன் அப்படின்னு எல்லா ப்ராடக்ட்லயும் எழுதிருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா காஷன். என்ன காஷன் அப்படின்னா, மனசு எதோட ஒப்பிடுறாருங்க? மகா வியாக்ரஹா. எது மகா வியாக்ரா? வியாக்ரனா என்ன அர்த்தம்? புலி. சின்ன வயசுல கதை கேட்டிருப்போம், புலி வருது புலி வருது. நம்மகிட்டயே ஒரு புலி இருக்கான். என்னது? மனசே. மனோநாம மகா வியாக்ரஹா விஷய ஆரண்ய பூமிஷு. எப்படி வந்து புலி இப்ப எல்லாம் என்ன ஆகுறது பார்த்தல? நிறைய வீடியோ எல்லாம் லாக்டவுன்னால காட்டுல இல்ல, ஆரண்யமே வேண்டாம், எல்லாம் மெயின் ரோடில். என்ன நம்ம சும்மா சொல்லுவோமே, மவுண்ட் ரோடில். எல்லா மெயின் ரோடிலையும் புலியும் சிங்கமும் யானையும் எல்லாமே நிறைய எல்லாம் வந்துட்டு போயின்னு இருக்கு போல இருக்கு அப்படின்னு எல்லாம் அங்கெல்லாம் சொல்ற. எவ்வளோ இதுன்னு தெரியல. அப்போ எப்படி வந்து ஃப்ரீயா புலியானது வியாக்ரஹா அப்படியே போயின்னு இருக்குமோ, எல்லா இடத்துலையும் சுத்தின் இருக்குமோ, அது மாதிரி அதே போல இந்த மனசு என்னாகிறது? ராகத்வேஷத்தின் பிடியில், அல்லது இந்த பற்றுகள் எங்கெல்லாம் நம்ம பற்று வச்சிருக்கோமோ, எங்கெல்லாம் அட்டாச்மெண்ட் வச்சிருக்கோமோ, அதுல வந்து சுத்தின் இருக்கான் மனம். புரியுறதா? ரஜஸ் தமசுன்னா என்னன்னு சொல்றாரு பாருங்க இங்க. அப்போ நம்மளுடைய மனசு வந்து இந்திரியங்கள் மூலியமா இந்திரிய விஷயத்தை நம்ம போய் கிரகிச்சுட்டு வரோம். அப்போ அந்த இந்திரிய விஷயம் எப்படியா இருக்கு நமக்கு? அந்த இந்திரியம் விஷயத்து மேல மனசு வந்து அட்டாச்மெண்ட் கொண்டு அது இருந்தா இருந்தே ஆகணும், இருக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயத்த விகல்பம் பண்றதுன்னு முன்னாடி படிச்சோம். புரியுது இல்லையா? அப்போ எல்லா எல்லா விஷயமும் எப்படி ஆகிறது? மனசுக்கு விஷயம் ஆகிறது. விஷயம்னா என்னன்னு அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். அப்போ விஷய ஆரண்யம், விஷயம் என்கிற அல்லாது எல்லா விதமான சென்சஸ், எல்லா விதமான இந்திரியங்களுடைய ஆப்ஜெக்ட், அந்த பொருள், இது எனக்கு பிடிச்சது இது எனக்கு பிடிக்காததுங்கிற அப்படிப்பட்ட ஆரியணத்துல இவ்வளவு வெளியில போனா இப்போ ஒண்ணும் கிடையாது. முன்னாடி போனா எல்லா இடத்துலயும் மால் என்ன, சினிமா என்ன, அது என்ன இது என்ன, வெளியில போனா மினிமம் 5 மணி நேரம் எல்லா இடத்துலயும் போய் சுத்திட்டு ஆப்பாடா எல்லாம் மனசுக்கு என்ன அப்படியே சாப்பாடு போடுற மாதிரி எல்லா விஷயத்துலயும் நம்ம அப்படியே அலைஞ்சு அலைப்பாயுதே. அந்த பாட்டுக்கு நல்ல பொருத்தமா எல்லாம் நமக்கு அவைலபிள் உலகம் முழுக்க. வெளியில போலனாலும் பரவாயில்ல, இப்ப அந்த போன்ல வந்து அந்த வாட்ஸ்அப்ல இப்படி பண்ணிட்டே இருக்கா கண்டினியூஸா 5 மணி நேரம் 3 மணி நேரம் டிக்கெட்டு ஒரு ஒரு போட்டோவா வருது, ஒரு ஒரு வீடியோவா வருது, இதெல்லாம் பண்றது. அதுக்குள்ள போனா என்ன டைம் ஆகுறதுன்னே தெரியல. முன்னாடி டிவி சொல்லிட்டு இருந்தோம், இப்ப டிவி வந்து குட்டியா கையிலேயே கொடுத்துட்டா எல்லாருக்கும். சரியா? இது எல்லாமே எப்படி இருக்கு? மனசு அலைப்பாயறக்கூடிய அலைப்பாயறத்துக்கான ஹேத்துவாக இருக்கு. அதை எப்படி ஒப்பிடுறார்? புலி சுத்துற மாதிரி ஒப்பிட்டு அத்த ந கச்சந்து, அதனால புலி இருக்கிற இடத்துக்கு எப்படி போக மாட்டோமோ, அதனால இந்த மனசை அங்க அலைய விடாத, பராஞ்சி காணி வெளியில சுத்த விடாத. அப்படி வெளியில சுத்தின் இருக்கிற மனசு இருந்தா என்ன ஆகும்? இருக்கட்டமே, கிளாஸ் இருக்கும்போது வந்து கேட்கறேனே அப்படின்னா கிளாஸ்ல கேட்கும் போது பாதி கேட்கும் பாதி திரும்பி சுத்தின் இருக்கும். கிளாஸ் முடிஞ்ச பிறகு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா அடுத்த கிளாஸுக்கு ஃப்ரெஷ்ஷா வருவோம், கிளீனா வருவோம், கிளீனா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கேனா. பிசிக்கலா சொல்லல, போன கிளாஸ் என்ன கேட்டோம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நமக்கு. ஏன்னா மனசுடைய கவனம், மனசுடைய இச்சை எல்லாம் வெளில இருக்கு,
அப்ப கோல் அப்படினு செட் பண்ணிட்டோம்னா என்ன கோல் அந்த கோல்ல முழுசா மனம் இருந்ததுன்னா இந்த விஷயத்துல வந்து நமக்கு அதிகமா ஈடுபடுறதுக்கும் ஆழமா இதல சிந்திக்கிறதுக்கான தெம்பு கிடைக்கும் வேற விஷயத்துல நமக்கு எண்ணம் இருந்து அப்படினா இங்க வந்து பண்றதுக்கு శ్రమமா இருக்கும் அதனால மனம் வந்து நம்ம கட்டுப்பாட்டல இருக்கணும் அலைய விட கூடாது அப்படினு எச்சரிக்கை பண்றார் அத்ர நா கச்சந்து ஹே முமுக்ஷவஹா சாதவஹா அப்போ எதெல்லாம் நம்மள ஆகர்ஷிக்கிறதோ எதெல்லாம் நம்மள அட்ராக்ட் பண்றதோ அதெல்லாம் விஷயம்னு சொல்றோம் அது எப்படி இருக்குன்னா சப்த ரூப ஸ்பரிஷ ரச கந்தம் இது எல்லாம் சென்சஸ் உடைய விஷயம் இந்திரியங்களோட விஷயம்னு சொல்றோம் இது எல்லாம் நம்மள எப்படி இருக்கு டெம்ப்டிங்கா இருக்கு ரொம்ப டெம்ப்டிங் அனுபவம் எப்படி இருக்கும் சாப்பாடு அந்த அந்த சாப்பாடு போட்டு அது டேஸ்டியா இருந்தனா இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு பூரி ரெண்டு போட்டுக்கலாமே ரெண்டு பூரி போட்டுக்கலாமே அந்த உருளைக்கிழங்கோட கலந்து இதெல்லாம் இப்படி சொல்றீங்களே எங்காத்திர நீ பண்ண சொல்ல போறேன் அப்படினு சொல்லாதீங்க பாவம் அது சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டா ரெண்டு எக்ஸ்ட்ராவா சாப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படியே ருச்சி அப்படியே நம்மள டெம்ப்ட் பண்ணும் புரியுதா அது மாதிரி இது வந்து எப்படி இது வந்து சப்த ரூப ஸ்பரிஷ ரச கந்தத்துல எந்த கட்டிக்கல வருது ரசம் ரசம் புரியுதா அந்த அது மாதிரி பார்க்கக்கூடிய விஷயம் கேட்கக்கூடிய விஷயம் எல்லாமே நமக்கு மனசை வந்து டெம்ப்ட் பண்ற மாதிரி இருக்கு இது எல்லாம் அந்த இந்த மாதிரி ஆரண்யத்துல போய் நீ மாட்டிக்காத மனசை பத்திரப்படுத்தி வச்சுக்கோ அதன சாதாரணமா லௌகிகத்துல என்ன சொல்லுவோம் நம்ம நல்லதே பார் நல்லதே இல்ல அப்படி இல்ல தீயதை பார்க்காதே தீயதை கேட்காதே அப்படின்னு மூணு கண்ணை மூடிட்டு மூணு குரங்கு உட்காந்துருக்கும் இப்ப நாலாவது குரங்கு ஒண்ணு வச்சு அதுல போனை கொடுத்துட்டான் பின்னாடி வாட்ஸ்அப்னு எழுதியிருக்கான் அது நம்ம வைதிகமா என்ன சொல்றதுன்னா பாசிட்டிவா பத்ரம் கர்ணே விஷ்ணு யாம தேவாஹ பத்ரம் பஷ்யேமா அக்ஷபிர் யஜத்ராஹ நான் பார்ப்பதெல்லாம் நல்லதே பார்க்க வேண்டும் என்னுடைய கண்ணு வந்து நல்ல விஷயத்துக்கே பயன் மங்களமான விஷயத்துக்கு பயன்பட வேண்டும் நான் கேட்கக்கூடிய விஷயம் மங்களமான விஷயம் கேட்க வேண்டும் எது மங்களம் எது மங்களமா இந்த சாஸ்திர ஞானம் மங்களம் இந்த உபதேசம் மங்களம் அப்படின்னு நம்ம பாசிட்டிவா வைதிகமா பார்த்து பண்றோம் அதனால எந்த விவேக வைராக்கியத்தை சொன்னாரோ அதோடைய கண்டினியூஸா மனசுல இருக்கக்கூடிய சமதம உபரம் எல்லாம் இருக்கு இல்லையா இது அந்த விவேக வைராக்கியத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கான அப்படிப்பட்ட மனசு வேணும் வீக்கான மைண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கான சக்தி நமக்கு இருக்கணும் அப்படின்னு இந்த பிரார்த்தனையும் நமக்கு அமையிறது அதனால ஹே முமுக்ஷுவே இந்த கிளாஸுக்கு எப்போ வச்சாலும் வந்து எவ்வளோ வச்சாலும் கேட்க வரையிலே ஹே சாதகனே யார் மோக்ஷம்னு லட்சியம் வச்சிருக்கோமோ யார் விவேக வைராகியம் உடையவனோ அவன் என்ன பண்ணணும்னா இப்படிப்பட்ட ஆரண்யம் விஷயம் டெம்ப்டிங் பண்ணுற ஆரண்யத்தை போகக்கூடாது புரியுறதா அப்போ சுத்தம் மனஹா அல்லது மலினமற்ற மனம்னு எப்படி விவேக வைராகியம் இருக்கணும் இந்த மனஸ் கட்டுப்பாடும் இருக்கணும் செல்ஃப் கண்ட்ரோலும் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறாரு அடுத்தது என்னது இந்த மனசு எப்படி வந்து நம்மள டோட்டலா எப்படி நம்மள பந்தப்படுத்துறதுங்கிற டீடைல்ஸ் கொடுக்கிறார் 177 மனப்பிரசூதே விஷயானசேஷான் ஸ்தூலாத்மனா சூக்ஷ்மதயா ச போக்துஹ गुणक्रियाहेतुफलानि नित्यम् அப்போ போன அந்த போன கிளாஸ்ல அந்த ஸ்லோகத்துல பார்த்த மாதிரி மனசு என்ன பண்றதா மனோமய கோஷமானது இருக்கிற விஷயத்துல வந்து அதிகமா அதுல வந்து பற்று ஆனது உருவாக்குறது கரெக்ட் இது வந்து இப்படிப்பட்ட அதாவது எனக்கு இந்த இந்த மாலை வந்து இந்த மாலை வந்து சாதாரணமான பண்ண விஷயம்தான் இது வந்து இவா எனக்கு கொடுத்தா இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து அப்படிப்பட்ட விஷயம் இது ரொம்ப ப்ரெஷியஸ் இது அப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னு ஒரு சாதாரண ஒரு பொருள் மேல ஒரு பதார்த்தம் மேல அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது எனக்கு சுகஹேத்துவாகவும் துக்கஹேத்துவாகவும் நம்ம ஆக்கிடுறோம் கரெக்ட் அல்லது அதை வந்து ஒரு போக்கிய வஸ்துவாக ஆக்கிடுறோம் அப்படின்னு போன கிளாஸில் பார்த்தோம் அப்படிப்பட்ட விஷயத்தை தான் நம்ம ஜீவ சிருஷ்டின்னு சொன்னோம்
புரியுது இல்லையா? இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படி எல்லாம் இருக்கணும்னு நம்ம ஓன் இமேஜினேஷன் பண்ணி அது மேல நிறைய விஷயங்களை சூப்பர் இம்போஸ் பண்ணிடுறோம், ஏத்தி வைக்கிறோம். அப்படி எல்லாம் இல்லைன்னா அந்த விஷயம் எப்படி இருக்கு? ஒண்ணு வேண்டான்னு இருக்கு, உள்ள வேணும்னு இருக்கு. புரியுது இல்லையா? அதற்கு பேரு போக்ய வஸ்து ஆகிறதுன்னு பேரு. அப்ப நமக்கு எப்படி இருக்கு? இந்த மொத்த உலகமும் நமக்கு போக்ய விஷயமா இருக்கு. மொத்த சிருஷ்டி எப்படி இருக்கு? போக்ய விஷயமா இருக்கு. எதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதோ அதை பின்னாடி போறோம், இதெல்லாம் நமக்கு துக்கத்தை கொடுக்கறதோ அதுல இருந்து விலகி வரும். புரியுதா? இது வந்து மனசு பண்றக்கூடிய விஷயம். மனப்பிரசூதே, மனசு இத உருவாக்குறது. அப்படிப்பட்டவனா நான் இருக்கேன் இல்லையா, அப்படிப்பட்டவனுக்கு பேர் அப்படின்னா போக்துஹூன்னு பேர். அந்த ஏத்தி வைத்த விஷயம், இந்த உலகம் எனக்கு சுகம் கொடுக்கறது துக்கம் கொடுக்கறது கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா. அப்போ இதே உலகத்தை என்ன சொல்றோம்? போக்ய வஸ்துன்னு சொல்றோம். அப்போ எல்லாமே பகவானுடைய சிருஷ்டியில எந்த விதமான இதுக்கு இது சுப்பீரியர் இது இன்ஃபீரியர்னு கிடையாது. நம்ம தான் அதை கிளாசிஃபை பண்றோம். அதுக்கப்புறம் இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, இது எனக்கு துக்கத்தை கொடுக்கறதுன்னு திரும்பியும் கிளாசிஃபை பண்றோம். புரியுதா? அதனால மனசு தான் இந்த மாதிரி கிளாசிபிகேஷனை விகல்பங்களை பண்றது அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, மனஹா பிரசூதே விஷயா. விஷயாங்கிறது பார்த்தோம் போன ஸ்லோகத்திலையும். எது விஷயா அப்படின்னா, விசினோதி பத்னாதி இது விஷயா. எந்த விஷயம் என்ன பந்தப்படுத்துகிறதோ அது விஷயம். எப்படி பந்தப்படுத்தும்? இது எனக்கு பிடித்தமானது, இது எனக்கு சுகம் கொடுக்கும், இது எனக்கு துக்கம் கொடுக்கும்னு கிளாசிஃபை பண்ணி ஒரு விஷயத்தை வச்சிருக்கேன் இல்லையா. அது அப்படி பேரு. ஒரு 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 பதார்த்தத்தை வந்து இது எனக்கு சுகம் கொடுக்கும், இது எனக்கு பிளஸ் இது எனக்கு மைனஸ் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணி அதை வச்சிருக்கேன். அதை எப்பவுமே அப்படிதான் ட்ரீட் பண்ணுவேன், அப்படிதான் பார்ப்பேன். அப்போ அப்படி அந்த பதார்த்தம் என்ன ஆகிறது அப்படின்னா, அது எனக்கு விஷயமாகிறது அல்லது என்னுடைய சுக துக்கத்துக்கு அது காரணமாகிறதுங்கிறது வந்து இந்த விஷயா அப்படின்னு சொல்ற. அப்போ அதனால இந்த மைண்ட் என்ன பண்றதா? பிரசூத்தே அப்படின்னா உற்பத்தி பண்றது, கிரியேட் பண்றது அல்லது ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு பேரு. அசேஷான் விஷயான் பிரசூத்தே. புரியுதா? எல்லா விஷயத்தையும், மொத்த பிரபஞ்சத்துல எல்லா எல்லா பதார்த்தத்தையும் என்ன பண்றது? ஒன்னு ராக விஷயமாகவும் அல்லது துவேஷ விஷயமாகவும் ஆக்கிறது. இருக்கிறத இருக்கிறபடி நம்ம இந்த மனசானது பண்ண விடாம தடுக்கிறது. அது எப்படியா? ஸ்தூலாத்மனா சூக்மதையா அல்லது விழிப்பு நிலை ஜாகிரத அவஸ்தால இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் மேலையும் அப்படி பண்றது. அதுக்கப்புறம் என்னது? சொப்பன அவஸ்தாலையும் அதே மாதிரி பண்றது. அல்லது நான்கிற விஷயம், நான் இந்த போக்ய விஷயத்துக்கு உட்பட்ட போக்தாவாக இருக்கேன், போக்துஹுவாக இருக்கேன். இதெல்லாம் எனக்கு சுகம், இதெல்லாம் எனக்கு துக்கம், இப்படி எல்லாம் எனக்கு சுகம், இப்படி எல்லாம் எனக்கு துக்கம். அதனால என்ன ஆகிறது? இந்த போக்ய போக்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, போக்ய போக்து அப்படிங்கிற சம்பந்தம் இருக்கிறதுனால இதையே சம்சாரம்னு சொல்றோம். இதெல்லாம் இந்த இதுக்கு ஆப்போசிட்டா நடந்ததுதான் என்ன பண்ணுவோம், நம்ம துக்கத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாயிடும். அதனால இது சம்சாரம். இப்படிப்பட்ட விஷயமாக சம்சாரம் மனசுல எக்ஸ்பிரஸ் ஆகிறது அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இந்த மனசு என்ன பண்றதா? இந்த மனசுடைய ரஜோகுணத்தினால என்ன ஆகிறது? எல்லா விதமான டிவிஷன்ஸ் பேதங்களை ஏற்படுத்துறதா. புரியுதா? இந்த போக்தா போக்யம்ங்கிறது எதுல வெளிப்படுறது அப்படின்னா, ஷரீர வர்ணாசிரம ஜாதிஹி அப்படின்னு அடுத்த வரியில கொடுக்கறது பாருங்க. அதுக்கப்புறம் குணக்ரிய ஹேத்து பலானி. அப்போ ஷரீரம், ஷரீரத்துல இது இது இப்படிப்பட்ட சரீரம் வேணும், அப்படிப்பட்ட சரீரம் வேண்டாம். வர்ணம், இந்த மாதிரி வர்ணம், இது சுப்பீரியர் இது இன்ஃபீரியர், இந்த மாதிரி வர்ணம் இதுக்கு இது அது வேற இது வேற இது இன்ஃபீரியர் அப்படி சுப்பீரியர். அப்புறம் ஆசிரமம், இது வர்ணம் ஆசிரமம், வர்ணாசிரமம்னா என்ன? இது வர்ணம் பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ர, இது வர்ணம் சொல்றது. அதே மாதிரி ஆசிரமம், ஆசிரமம்னா என்ன? பிரம்மச்சாரி கிரகஸ்தா வானப்பிரஸ்த சந்யாசி. அடுத்தது என்னது? ஜாதி. ஜாத்தினா என்ன? எல்லா குரூப்ஸ், எல்லா எல்லா இது அந்த ஜாதி, இது அந்த ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாத்தியில இருக்கணும், இந்த ஜாதி நல்லதில்லை, எந்த ஜாதி இப்படின்னு டோட்டலா. இங்க என்ன சாஸ்திரமுடைய டோட்டல் விஷன் என்ன அப்படின்னா, இருக்கிறது நிர்விகல்பக ஏக பிரம்ம வஸ்து ஆத்ம சைத்தன்யம்னு சொல்றது. ஆனா இந்த மனசு அஜ்ஞானத்தினால இருக்கிறதுனால, அஜ்ஞானத்துல இருக்கிறதுனால இது என்ன பண்றதுன்னா, எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு இது வந்து நல்லது, இது வந்து கெட்டது, இது வந்து இதுன்னு டோட்டலா இந்த அஜ்ஞானத்துடைய கான்சிக்வன்ஸா இந்த மனசானது அப்படி வந்து பண்றது. பேதான் எல்லா விதமான வேறுபாடு விகல்பங்கள் டிவிஷன்ஸ் வந்து இந்த மனசு வந்து எண்ணங்கள் ரூபத்துல ஏற்படுறது.
அல்லது தவறான எண்ணத்துல இதெல்லாம் வெளிப்படுறது. அதனால இன்னும் என்ன பண்றதுன்னா குணக்ரியாக ஹேத்து பலானி நித்தியம், நித்தியம்னா எப்பொழுதும். குணாக என்னெல்லாம் குணாக இங்க அப்படின்னா சத்துவ ரஜஸ்தமஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லா விதமான வேல்யூஸ் வர்ச்சூஸ் புரியுதா, இதுல எல்லாத்தையும் இதெல்லாம் அப்படி இருக்கணும், இந்த மாதிரிலாம் அப்படி இருக்கணும் அப்படின்னு குணங்கள்ல நிறைய பேதங்களை ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னா கிரியா எல்லா விதமான ஆக்டிவிட்டியில நம்மளை ஈடுபடுத்துறது. இந்த குணத்தெல்லாம் அடையணும், இந்த மாதிரிலாம் அடையணும், அந்த மாதிரிலாம் அடையணும், இதெல்லாம் இருந்தால் நல்லதில்லை அப்படின்னு டோட்டலா நம்மள எல்லா விதமான கிரியால ஈடுபடுத்துறது. அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா ரொம்ப முக்கியமா ஹேத்து பலானி. ஹேத்து பலானி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காரிய காரண சைக்கிள் அல்லது காரண காரிய சைக்கிள். இதுலயே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் எது காரண காரிய சைக்கிள் அப்படின்னா நான் இப்படி வந்திருக்கேன் இல்லையா, இது எல்லாம் என்னுடைய கர்ம பலன், இது போன ஜென்மால பண்ணின கர்மா அப்படின்னா சொல்றது. அப்பனா என்ன அர்த்தம் காரிய காரண சைக்கிள் அப்படின்னா இது இது நான் நான் வந்து படைக்கப்பட்டிருக்கேன், இந்த உலகம் வந்து என்ன படைக்கப்பட்டது, அந்த படைத்தவன் பகவான், அவனுக்கு அவன் வந்து எல்லா விதமான கர்ம பலத்தை என்ன கொடுக்கறான், இந்த கர்ம பலத்துக்கு நான் உட்பட்டவன், அதனால நான் இதெல்லாம் செஞ்சா எனக்கு இப்படிலாம் நல்லதாகும், இதெல்லாம் செய்யலைன்னா இந்த மாதிரிலாம் ஆயிடும் அப்படின்னு ஏகப்பட்ட கர்மால தொடர்ந்து கண்டினியூஸா நான் சுத்தி 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 இதை பண்ணினா இது கிடைக்கும், அது பண்ணினா இது கிடைக்கும், அது பண்ணினா இது கிடைக்கும்னு டோட்டலா காமிய கர்மத்திலையும் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்லையும் தொடர்ந்து ஈடுபடுவேன். ஏன் அப்படின்னா நான் கர்மம் கர்ம பலத்துக்கு உட்பட்டவன்கிற பேசிக் தவறான அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் இதுக்கு இது காரணம், இதுக்கு இது காரணம், இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணத்துல இருந்தெல்லாம் இதெல்லாம் வருது, அதனால எனக்கு இப்படி பண்ணினா இது இப்படி நடக்கும், இது இப்படி பண்ணினா அது அப்படி நடக்காது அப்படின்னு, அப்ப இப்ப நடக்கிறதுக்கெல்லாம் அது காரணம் அப்படின்னு டோட்டலா என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா எந்த வாழ்க்கை மனுஷ ஜென்மமானது இந்த ஞானத்துக்காகவும் இதுல அதிகமா ஈடுபட்டு இந்த விசாரத்தை அதிகமா போகிறத விட்டுட்டு என்ன பண்ணினா என்னுடைய வருங்காலம் நல்லா இருக்குமோ, இந்த வருங்காலம் அப்படி இருக்கக்கூடாதோ, இந்த வருங்காலம் எப்படி இருக்கணுமோ, இதுலேயே ப்ரெடாமினா அந்த மனசு வந்து இருக்கும். இதுக்கு பேரு காரண காரிய புத்தின்னு பேரு. இது வந்து ஒரு பெரிய சம்சாரம். என்ன அப்படின்னா இப்ப எப்படி இருக்கணும், இப்ப என்ன பண்ணணும், என்ன எதுல மனசு செலுத்தணும், என்ன பண்ணணும்ங்கிற இந்த விஷயத்தை வந்து யோசிக்காம இப்படிலாம் நடந்துடக்கூடாது, இப்படிலாம் நடந்துடணும், இதெல்லாம் நடக்கிறதுக்கு அதுதான் காரணம், இதெல்லாம் அப்படி இப்படியே மனசு யோசிச்சுட்டு இருந்ததுன்னா எப்ப நம்ம பஞ்சமகா யஜ்யம் பண்ண வந்து எப்ப வந்து விவேக வைராங்கி எல்லாம் நம்ம யோசிச்சு எப்ப இந்த ஞானத்துக்கு வருது, இது எல்லாமே மனசுல வெளிப்படக்கூடிய பந்தம். மனசு வந்து அஜ்ஞானத்தினால அஜ்ஞானத்தில் பிடிபட்டு அஜ்ஞானத்தினால ஏற்படக்கூடிய இது விளைவு. இது எல்லாமே எதை குறிக்கிறது, எது மலினம் மனஹா சொன்னாரோ, எது ரஜோதமஸ் பிரதான மனசுன்னு சொன்னாரோ, இது எல்லாமே இப்படிப்பட்ட விஷயம் மனசு பண்றதுனாலேயே அந்த மனசு பந்தத்துக்கு ஹேது, பந்தத்துக்கு காரணமா இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுனால என்ன பண்ணுவோம்னா சரியான முறையில இந்த சாஸ்திரம் வழி எப்படி நமக்கு பரம்பரா சொல்லியிருக்கோ அந்த வழியில நம்ம அழகா இந்த மனசை வந்து எடுத்துன்னு போவோங்கிற டெவலப்மெண்ட். ஃபர்தரா இந்த விஷயத்த சொல்லி எப்படி இதுல இருந்து பண்றதுங்கிறத சொல்ல போறாரு, அது வந்து நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.